இந்திய ரிசர்வ் வங்கியின் இரண்டு புதுமையான வாடிக்கையாளர் சேவை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். ஆர்பிஐ சில்லறை நேரடி முதலீட்டு திட்டம் மற்றும் ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த குறைதீர்ப்பு திட்டம் ஆகிய இந்த திட்டங்கள் மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் பங்குகளில் நேரடியாக முதலீடு செய்வதற்கான புதிய வழியை வழங்கும். இந்த திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திரமோடி கடந்த 7 ஆண்டுகளில் நாட்டின் நிதி பராமரிப்பு முறை மற்றும் பொதுத்துறை வங்கிகளின் சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ரிசர்வ் வங்கியின் சில்லறை நேரடி திட்டம் நாட்டின் சிறு முதலீட்டாளர்களுக்கு அரசு பங்குகளில் முதலீடு செய்வதன் மூலம் பாதுகாப்பை வழங்கும் என்று அவர் கூறினார். ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த குறைதீர்ப்பு திட்டம் ஒரே நாடு ஒரே குறைதீர்ப்பு முறை என்பதை வங்கித்துறையில் ஒரு வடிவத்திற்கு கொண்டுவரும் என்று பிரதமர் தெரிவித்தார். 21வது நூற்றாண்டின் இந்த சதாப்தம் நாட்டின் சுதந்திர அமிர்த பெருவிழா காலமாகும் என்று கூறிய பிரதமர் இது நாட்டின் வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியமான காலம் என்று தெரிவித்தார். अमृत महोत्सव का ये कालखंड 21वीं सदी का ये महत्वपूर्ण दशक देश के विकास के लिए बहुत महत्व रखता है। ऐसे में आरबीआई की भी भूमिका बहुत बड़ी है, बहुत महत्वपूर्ण है। मुझे पूरा विश्वास है कि टीम आरबीआई देश की अपेक्षाओं पर खरा उतरेगी। இந்த நிகழ்ச்சியில் காணொலி மூலம் கலந்து கொண்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரதமர் நரேந்திர மோடியின் முன்முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தொழில்நுட்பம் மற்றும் புதுமையான முறைகளை ஒன்றிணைத்து ரிசர்வ் வங்கி தனது சேவைகளின் திறனை இந்த திட்டங்கள் மூலம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். மக்கள் நலன் சார்ந்த முன்முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் ரிசர்வ் தனது நிதி உள்ளீடுகளை மேலும் அதிகரிப்பதில் கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார். இந்த இரு திட்டங்களும் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் மேலும் உத்வேகத்தை அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டாா்.